வெளியே போயிட்டு வந்த உடனே யூஎஸ் சன் டேன் ரிமூவரால வாஷ் பண்ணு. இது ஸ்கின்ன டீப்பா கிளென்ஸ் பண்ணி தூசி அழுக்கு அதோட சன் டேனையும் எடுத்துரும். ஸ்கின் அப்படியே பளபளப்பாவே இருக்கும். US instant suntan remover. Father's Day வை வார்த்தாவுடன் கொண்டாடுங்கள். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ப்ராம்ப்ட்க்கு ஏற்றவாறு உங்கள் வாய்ஸை பதிவு செய்யுங்கள். தளபதியே சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தை பாரு, உன்னோட வருமானத்துல ஏதாவது ஓரளவுக்கு உதவி பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தளபதி ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தை பாரு, அப்பா அம்மா பாருன்றதான் தளபதி எங்களை சொல்லி கொடுத்து வளர்கிற விஷயமே. சில பேர் சொல்றாங்க, நீங்க நிறைய பேர் உணவு கொடுக்குறீங்க, ஏன் போட்டோஸ்லாம் போட்டு விளம்பரத்தை எடுக்கிறீங்கன்னு எங்களை நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு கேட்குறவங்களெல்லாம் ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறேன், சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, செய்கிறவங்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க, சொல்கிறவங்க வந்து செய்ய மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் தளபதியோட பெயரை வச்சாவே எங்களுக்கு விளம்பரம் பெரிய விளம்பரம் தான். எங்களோட காலர் டோன் இருக்கு டோன் எல்லாமே தளபதி அந்த பேசின விதமாக தான் இருக்கும். எல்லாமே எங்களுக்கு இந்த வசனமாக தான் வச்சுருப்போம். அஜித் சார், விஜய் சார் ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் ரசிகர்கள் வந்து இப்போவே ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இன்னும் வந்துட்டு இருக்காங்கண்ணா. விஜய் அண்ணா வந்து ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லயும் இந்த அரசியல் சம்பந்தமா சில விஷயங்கள்லாம் பேசுவாரு. அரசியல் வருவாரா இல்லையான்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு. சார் அரசியல் வருவாரா? இது யாருக்கும் தெரியாது, இந்த விஷயத்த நான் சொல்றேன். அந்த டைம்ல வந்து தளபதி அவர் கொண்ட இந்தியாகிலிஸ் நேர்களை அனைவருக்கும் சுபாஷின் இனிய வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்காருன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் மக்கள் இயக்க பொறுப்பாளர் மற்றும் தலைவராக ECR சரவணன் அண்ணா தான் நம்ம கூட இருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? சேஃபா இருக்கீங்களா? சேஃபா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான நாள், நம்ம தலைவர் நம்ம தளபதி விஜய் அண்ணனோட பிறந்த நாள். ஸோ எப்படி இருக்கு உங்களுக்கு லைஃப்ல இந்த நாள் கோசம்? நாங்கள் தளபதியோட ரசிகரை வந்து எப்பயுமே வெயிட் பண்ணுவோம். இந்த June 22 எப்போ எங்களுக்கு அதுதான் திருவிழாவே ஒரு கொண்டாடுவோம். எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒரு விழாவை கொண்டாடுறதை விட எங்கள் அண்ணனோட பிறந்தநாள் விழா வந்து நாங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கொண்டாடுவோம். அந்த நாள் வந்து தளபதி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா. ஆக்சுவலாக நீங்கள் வந்து லவ் டுடே அந்த படத்தை பார்த்து தான் அவருக்கு ரசிகரா நீங்க ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க. ஸோ இவ்வளோ வருஷங்கள் எவ்வளோ படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு படங்கள்லையும் கண்டிப்பாக ஒவ்வொரு வாட்டி நீங்கள் தியேட்டரில் போய் ரசிச்சிருப்பீங்க, நல்லா ரசிகர்களோட என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த தருணம்லாம் கண்டிப்பாக மறக்கவே முடியாதுண்ணா. ஸோ இந்த நற்பணி மன்றம், இந்த ரசிகர் மன்றம், இந்த மக்கள் இயக்கம், இதை பற்றி சொல்லுங்கண்ணா. இது எதுக்காக, இது எப்படி ஃபார்ம் ஆச்சு? நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றமாக இருந்தது. ரசிகர் மன்றமாக இருந்து நம்ம ஆரம்ப காலகட்டம் நாளைய தீர்ப்பு படத்திலிருந்து ரசிகர் மன்றமாக தொடங்கிய மன்றம் வந்து படிப்படியாக கொஞ்சம் நட்பணிகளாக மாறி நட்பணி இயக்கமாக மாறிச்சு. நட்பணி இயக்கமாக மாற சொல்ல கொஞ்சம் எல்லாருக்கும் உதவிகள் பண்ணும்போது மக்கள் இயக்கமாக மாறிச்சு. மக்கள் இயக்கமாக மாறினதுக்கப்புறம் இலவச திருமணங்கள், நிறைய உதவிகள் தளபதியோட மூலியமாக அவர் பெயரில் வச்சு நிறைய உதவிகள் ஒரு ஒரு மாவட்டத்திலையும், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை ஒரு ஒரு மாவட்டத்திலையும் உதவிகள் பல உதவிகள் செஞ்சுருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் இலவச திருமணங்கள் ஒரு ஒரு மாவட்டத்திலேயே கிட்டத்தட்ட 20 இலவச திருமணம் பண்ணி வச்சுருக்கோங்க எல்லா ஊர்லேயும். இப்போ எங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா நாங்களே ஒரு 3 இலவச திருமணம் பண்ணியிருக்கோம். இதுமாதிரி தொடர்ந்து எல்லா ஊர்லேயும் திருமணம் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தளபதியோட பெயரால் நம்ம பண்ணுற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கும். அதுமாதிரி அதுக்கப்புறம் வந்து கூலி தொழிலாளிகள் உதவி பண்ணுற ஒரு உதவியாக இருக்கட்டும், இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சைக்கிள் வாங்கி தர, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, நம்மக்கிட்ட நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம கஷ்டப்படுறது தெரியும், தெரிஞ்சும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பண்ண சொல்ல அந்த கஷ்டத்தெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும், அது தனி ஒரு சுகம். அந்த தளபதி விஷயத்தில் அவரோட பேரில் நம்ம பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் எல்லாமே எங்களுக்கு. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு 100 பேருக்கு கல்யாணம் பண்ணி தரது, இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டாரு. ஸோ வந்து இந்த மாதிரி ரசிகர்கள் வந்து பொதுமக்களுக்கு உதவி செய்கிறாங்களா அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு? ஸோ அவர்கிட்ட இருந்தே உங்களுக்கு ஏதாவது ஃபண்ட் அந்த மாதிரி வந்திருக்கா, இல்லை நீங்களே கலெக்ட் பண்ணி செய்வீங்களாண்ணா? இதுவரையும் தளபதி அவர்கள் எந்த ஒரு ஃபண்டும் வரல, ஏன்னா எல்லாமே எங்களோட ஓன் பைசா தான். ஓன் பைசானா எங்களால் முடிஞ்ச தளபதியே சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தை பாரு, உன்னோட வருமானத்தில் ஏதாவது ஓரளவுக்கு நீ ஒருத்தவங்க உதவி பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தளபதி. எல்லாத்தையும் நீ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் என்ன பேருக்கு செலவு பண்ணாத, ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தை பாரு, அப்பா அம்மா பாருன்றதான் தளபதி எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்கிற விஷயமே. அதை தவிர்த்து எங்களால் முடிஞ்ச உதவிகள் தான் நாங்கள் எல்லாருமே கலெக்ட் பண்ணி எங்கள் ஃப்ரெண்டுங்களை கலெக்ட் பண்ணி நாங்கள் பண்ணுற ஒரு விஷயமும் எங்களோட ஃபண்டு தான். கண்டிப்பாண்ணா. ஸோ இந்த தொண்டுகள்லாம் பார்க்கும்பொழுது விஜய் அண்ணா வந்து எதாவது சொல்லியிருக்காரா, அப்ரிசியேஷன் அந்த மாதிரி தான் வந்திருக்கா? நிறைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள். இப்போ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா டைம் இப்போது இருக்குது, இந்த டைமில் நாங்கள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையும் தொடர்ந்து ஒரு ஒரு உதவிகளை பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து எங்கள் அகில இந்திய மக்களுக்க மாநில பொதுச்செயலர் புசி ஆனந்த் எக்ஸ்எம்எல்ஏ அவர்கிட்ட நாங்கள் வந்து தகவலை சொல்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம், இந்த மாதிரி விஷயம் பண்ண போகிறோமா, உடனடியாக நாங்கள் பண்ண விஷயத்த உடனே ஃபங்க்ஷன் முடிஞ்ச ஒரு 10 நிமிஷத்தில் அவர் நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவோம் இந்த மாதிரி விஷயம்ட்டு. உடனடியாக அவர் தளபதிக்கு ஃபார்வர்ட் பண்ணி
பண்ணி ஓகே பார்த்துருவாங்க தளபதி அவர்கள் பார்த்து சூப்பர்ன்றவங்க அவர் மெசேஜ் பண்ணால் நல்லாயிருக்கு சொன்னாங்கப்பா தளபதி நல்லாயிருக்கு சொன்னாருப்பான்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம யாருக்கோசம் செய்கிறோமோ அந்த ஒரு விஷயத்த உடனடியாக மாநில பொதுச் செயலாளர் வந்து காமிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு பொதுச் செயலாளர்களை வழி நடத்தும் போது எங்களுக்கும் வந்து ஒரு பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் அந்த டைமில். அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த விஷயம்லாம். தளபதி அண்ணன் வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு முன்னாடி அவரை அந்த ஆரம்ப படங்கள்லாம் பார்க்கும்பொழுது வீட்டில் வந்து ரசிகர்களை கூப்பிட்டு ஃபோட்டோலாம் எடுப்பார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம்னா, ஸோ இப்பயும் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காரா? இல்லை இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆரம்ப காலத்து இது இப்போது 4 வருஷம் வரையும் தொடர்ந்து அந்த மாதிரிலாம் நடந்து தான் இருந்தது. இப்போ ஃபேன்ஸோட கூட்டம் அதிகமாகி போச்சு. கொரோனா டைம் 2 வருஷமாக கிட்டத்தட்ட ஃபோட்டோ ஷூட்டை எடுக்கலை, கொஞ்சம் நல்லா எடுக்காமல் இருக்கார். ஏன்னா அந்த டைமில் ஷூட்டிங் இருக்கும் தளபதிக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியான ஷூட்டு எல்லாம் எடுக்க முடியாமல் வருடதோறும் மே மாதமானால் தளபதி அவர்கள் வந்து ஆட்டோ டிரைவர்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் கொடுப்பாங்க. அவர் கையில் பிரியாணி போட்டு, அவர் கையில் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து, ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்து, வருஷத்துக்கு ஒரு முறை 1500 பேருக்கு வந்து ஆட்டோ டிரைவர்கள் வந்து ஊக்குவிப்பாங்க தொழிலாளர் தினதான்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த விஷயம். எந்த ஒரு நடிகரும் செய்யாத ஒரு விஷயம் தளபதி அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர, கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக செஞ்சுட்டு வர்றாரு. கொரோனான்றதுனால இந்த வருஷம் செய்ய முடியல, மற்றபடி தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு. எல்லாரும் செம்ம ஹாப்பி. ஆட்டோ டிரைவர் வந்து எல்லாருமே ஒரு தளபதி ரசிகரும் இருப்பாங்க, தளபதி ரசிகர் தாண்டி அடுத்த புதுநல நபரும் இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் ஒரு சில விஷயம் பேச சொல்ல ரொம்ப, இதுவரை எங்களை யாருமே கூப்பிட்டு ஒரு கௌரவிச்சது கிடையாது, நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்னா அப்படின்ட்டு. தளபதி ரசிகரே இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அவங்க அந்த வார்த்தை சொல்லும் போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்த ஒரு இப்போ நாங்கள் ரசிகர்லாம் எப்போனா தளபதியை பார்க்கலாம், ஃபோட்டோ பிடிக்கலாம், அது மாதிரி விஷயம். இந்த ஆட்டோ டிரைவர்லாம் வந்து தளபதியை பிடிக்கும், ஆனால் தளபதியை ரசிகர் ஓட்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து எதுவுமே நார்மலாக ஓட்டிட்டு, எல்லாரும் பொதுவாக கூட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா தளபதி வருஷத்துக்கு ஒரு முறை, அது மே தினான்று. ரொம்ப லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் அது. ஒரு 1500 பேர் கூப்பிட்டு ஒரு சிக்கன் பிரியாணி விருந்து வச்சு தளபதி ரொம்ப சந்தோஷமா இருக்காது. அதாவது நான் ஆட்டோ டிரைவர் சொல்லும்பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது, நீங்க ஆரம்பத்துல ஆட்டோ ஒன்று வச்சிருந்தீங்க இல்லையா? ஸோ விஜய் அண்ணா வந்து உங்க கூட உட்காந்து வரும்பொழுது அந்த சீட்டு கவரை கூட நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த சென்டிமெண்ட் விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்றத தெரிஞ்சது. ஸோ அவர் கூட அந்த பழகின அந்த தருணங்கள் அதெல்லாம் எப்படின்னா இருந்தது? அழகிய தமிழ் ஷூட்டிங் வந்து நம்ம ஒயமாரில் ஒரு ஹாஸ்பிட்டல் நடந்தது. அப்போ வந்து தளபதி அங்கே வந்திருந்தாங்க. இங்கேருந்து இப்போ ஒரு 1 கிலோமீட்டர் தானன்றதுனால நாங்கள் போய் பார்க்கலாம், அண்ணா பார்க்கலான்னு போயிருந்தோம். போகும்போது அவர் கூட இருப்பார் ராஜேந்திரன் ஒரு அண்ணா இருப்பார் மாநில துணைத்தலைவர். அவர்கிட்ட சொன்ன மாதிரி அண்ணனை பார்க்கணும், சரி சொல்கிறேன்ப்பா சார்கிட்ட வந்தோம்னு சொல்கிறோம்னா கரெக்டாக லஞ்ச் டைமில் வந்து கூப்பிட்டார் மேலே வாங்க அப்படின்ட்டு. நானும் என் ஃப்ரெண்டு ஒரு 3 பேர் போனோம். போனோடனே ஃபஸ்ட்டு அவர் சாப்பிட போகிறாரு, ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களான்னாரு. இன்னும் இல்லைண்ணா, ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுங்கன்ட்டு அவருக்கு ஷூட்டிங்கு வந்த சாப்பாடு வந்து எங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அண்ணன் கூட போய் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நாங்கள் பண்ண ஒர்க்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அண்ணன்ட்ட காமிச்சோம். இந்த மாதிரி மேலே பண்ணியிருக்கணும், அந்த பண்ணியிருக்கணான்ட்டு எல்லாத்தையும் பார்க்க போது பார்த்தாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே ஷார்ட் ரெடி ஆகிடுச்சுட்டு உடனே கிளம்பிட்டாங்க. திருப்பி ஒரு 4 மணிக்கு வந்தாங்க, டீ சாப்பிடுங்க, டீ சாப்பிட்டோம். கொஞ்சம் நேரம் பேசின்ட்டு சரி ஒரு 5:30 மணிக்கு பேக்கப் நடக்கும் போது நாங்கள் கீழே நின்றோம். ஷூட்டிங் எல்லாம் நிறைய க்ரௌடு நிறைய ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் கிளம்ப சொல்ல நாங்களும் ஆட்டோவில் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் ஆட்டோவில் கிளம்புறோம். அண்ணன் விஜய் அண்ணாவும் வந்து டைரக்டர் பரதன் அவரோட காரில் வந்து வந்திருந்தார். அவரோட கார் முன்னாடி போச்சு. உடனடியாக என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கார் போனோன்னா நம்ம ஆட்டோவை பார்த்தோம்னா நம்ம ஆட்டோவில் ஃபுல்லாக தளபதியோட கண் ஃப்ரெண்டில் ஸ்டில் இந்த மாதிரி நிறைய ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும்னு வச்சிங்களேன். உடனே அண்ணன் நம்ம ஆட்டோவில் வர்த்தமானார் வாங்கினா அப்படின்னு. உடனே அண்ணன் ஆட்டோவில் ஏறி, ஆட்டோவில் ஏறும்போது 4 பேர் உட்காந்துருந்தாங்க வண்டியில், அவங்களெல்லாம் இறங்கி நீ நந்து வந்திருக்கப்பா நான் அண்ணனை ஏற்றின்னு போகிறேன் அப்படின்னா அவங்களும் உட்காரட்டும் அப்படின்ட்டு அவங்க கூடிய ஒரு சீட்டில் எத்தினி ஒரு 3 பேர் உட்கார முடியும். 3 பேர் நெருக்கி அப்படியே உட்காந்துட்டாங்க அண்ணா. அண்ணா அதெல்லாம் வந்து ஒரு ஃபீல் பண்ண ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, நான் இந்த சைடு கட்டுற ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா ஆட்டோவிலலாம், அதை இறக்கி விட்றோம் நம்ம. இறக்கி விடும்போது அதெல்லாம் வேணாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போஸில் ரன்னிங் வந்துகிட்டே இருக்கும், ஒரு 5 கிலோமீட்டர் அப்படியே வந்துட்டே இருக்கும். ஜாலியாக பேசிட்டே வராரு, ஃபேமிலியை பற்றிலாம் விசாரிக்கிறாரு, கூட வந்தவங்களாம் விசாரிக்கும் போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் பைக்கில் போகிறாங்க. போகும்போது அம்மாம்மா விஜய் விஜய் போகிறாரம்மா விஜய் போகிறாரம்மா அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்கிறாங்க. அவர் ஏன்ப்பா இங்கே வர போகிறாருன்ட்டு அவர் ரன்னிங்லேயே கேட்குது எங்களுக்கு பக்கத்தில் பைக்கு போகும்போது. திரும்பி பார்த்தா தளபதி அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் தடவை வந்தோன்னா அப்புறம் நான் காரில் போய்க்கிறேன், டிராஃபிக் ஓவராக இருக்கணும்னு அண்ணன் இறங்கினார். நம்ம ஆட்டோவில் வந்த நண்பர்கள்லாம் வந்து கையை பிடிச்சி முத்தம் குத்து அண்ணன் ஆக்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக அது லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது. கண்டிப்பாக ஒரு 10-15 வருஷம் ஆகிப்போச்சு, அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது. இன்னும் மறக்காமல் இருக்கீங்க பாருங்கப்பா. நிறைய விஷயங்கள் இருக்குது, அது சொல்லிகிட்டே போகலாம். அண்ணனை பற்றி
நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா ஒவ்வொரு டைமும் இந்த பொங்கல் தீபாவளி அப்படின்னாலே அண்ணம் படம் வந்தாலே ஒரு திருவிழா மாதிரி வந்து எல்லாருமே கொண்டாடுவாங்க ரசிகர்கள். அப்போ வந்து இந்த போஸ்டர் ஓட்டும் பொழுது அந்த பேனர் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணும்போது எது எப்பவாவது அந்த போலீஸ் சைட்ல இருந்தோ இல்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ ஒரு எதிர்ப்பு அது மாதிரி வந்திருக்கானா? இல்லை, எங்களுக்கு எதிர்ப்பு வர்றது வழக்கம் தான். அதை தகுதி தெரிஞ்சு எங்கள் பாட்டு எங்கள் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி மடமாகி வசூல் சக்கரவர்த்தியாக நாங்கள் வந்து பண்ண ஒரு ஒரு படத்துக்கும் அதை வந்து முன்னெடுத்துவோம். அதனால அதை பற்றி நாங்கள் அதெல்லாம் வந்து கேர் பண்ணிக்கிறதே இல்லை. ஏன்னா அண்ணன் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவார் இல்லையா, பயப்பட மாட்டார் யாருக்கும். ஸோ அதனாலே நிறைய எதிர்ப்புகள் வருது இல்லையா, அதெல்லாம் சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்புறம் நான் இப்போ வந்து அஜித் சார் விஜய் சார் ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் ரசிகர்கள் வந்து இப்பவுமே ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, ஏன் படமா இவர் படமா அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இன்னும் வந்துட்டு இருக்காண்ணா? இல்லை, இப்போ அந்தளவுக்கு கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ அந்தளவுக்குலாம் கிடையாது. அவங்க வேலையை அவங்க பார்த்தாவே கரெக்டாக எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நான் இப்போ இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு வியாபாரமோ ஒரு பிஸ்னஸோ கிடையாது, விஜய் அண்ணனோட பேரை வச்சு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறது. அவர் மேலே வச்சிருக்க ஒரே அன்பு மட்டும்தான், அன்பு மட்டுமே காரணம். எங்கள் அண்ணன் அன்பு மட்டுமே காரணம். எங்கள் அண்ணன் அன்பு தான் எங்களை இந்த அளவுக்கு உங்க முன்னாடி நிக்க வச்சு எங்களை பேச வைக்கிறது. எங்க அண்ணனோட அன்பு மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அன்புக்கு மட்டும் தான் நாங்க அடிமை. ஆமா, நான் உங்களோட வீடியோஸ் கூட பாத்துருக்கேன். நீங்க வந்து பிரியாணி எல்லாம் வந்து கொடுத்தீங்க நிறைய பேருக்கு, நிறைய நல்ல உதவிகள்லாம் பண்ணிருக்கீங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ண விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. நான் இப்ப ரீசெண்டா பர்த்டே அன்னைக்கு இப்போ நாங்க பாத்தீங்கன்னா இந்த கொரோனா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 800 பேர் உணவு, ஒரு நாளைக்கு 800 பேர் சாலையோர மக்கள் ஒரே இடத்துல கொடுக்காம செங்கல்பட்டு மதுராந்தகம் கூடுவாஞ்சேரி காஞ்சிபுரம் தாம்பரம் செம்பாக்கம் இந்த மாதிரி தொடர்ந்து நீலாங்கரை சோழிங்கநல்லூர் மேடாவாக்கம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு 100 பேருக்கு கொடுக்குறோம் நாங்கள் உதவி. அப்படின்னும் போது ஒரே இடத்துல கொடுத்தா அந்த ஒரே இடத்துல விட போய்டணுன்றதுனால எல்லா இடம் பிரித்து நாங்கள் தரோம். ஒரு ஒரு ஏரியாவில் டிஸ்ட்ரிக்டோட பகுதி தலைவர் ஒன்றிய தலைவர் நகர தலைவரும் போது பிரித்து தரும்போது ஒரு ஒரு இடத்துல இவ்வளோ பேர் உணவு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்றது இந்த ஊரடங்கு இந்த டைமில் மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது. எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு கோரிக்கை என்னென்னா கவர்மெண்ட்டுக்கிட்டே நான் சொல்கிறேன் ஆசைப்பட்றேன், ஒரு நாளே சொல்லணும் ஆசைப்பட்றேன். இந்த ஊரடங்கு இந்த கொரோனா டைம்ன்ற இந்த மாதிரி டைமில் தான் இந்த சாலையோர மக்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும். கவர்மெண்ட்டில் வந்து எவ்வளோ உதவிகள் நல்ல விஷயங்கள் இப்போ வர இப்போ இருக்கிற கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் நல்ல இது பண்ணிட்டு வராங்க. எங்களோட சார்பாக சின்ன ஒரு கோரிக்கை என்னென்னா ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடங்கள் இருக்கும். இந்தமாரி சாலையோர மக்களுங்க எல்லாரையும் கலெக்ட் பண்ணி அவங்கள அங்கங்கே பஸ் ஸ்டாண்டில் படுக்க வைக்காமல் சில இடத்துல தவிர்த்து அவங்க எல்லாருமே அந்த கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மாவட்டத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு ஒரு 5 பேரை போட்டு ஒரு 10 பேரை போட்டு இதை இந்த விஷயத்தை பண்ணாங்கன்னா இந்த சாலை எத்தனை வாட்டி நீங்கள் ஊரடங்கு போட்டாலும் இந்த சாலையோர மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க, நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா முகநூலில் பார்த்தேன் தெருவிலங்குக்கு தான் வந்து சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறன்ற மாதிரி நியூஸ் வந்தது. ஆமாம், தெருவிலங்குக்கு அக்கறைப்படுறாங்க மக்கள். இந்த மாதிரி ஒரு சாலையோர மக்களுக்கும் கொஞ்சம் அக்கறைப்பட்டு அவங்களுக்கு ஒரு தனி ஒரு இடத்த கொடுத்து சாலையோர மக்கள் இல்லாமல் ஒரு தமிழ்நாடாக மாட்டினா இன்னும் சூப்பராக இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றது அருமையான கோரிக்கைன்னா. அது மாதிரி அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டு ஒரு சிறு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தா அவங்க பாட்டுன்னு எல்லாருமே ஒரு நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. சாப்பாடு கொடுக்க போக சொல்ல எல்லாமே ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுலேருந்து ஒரு 60 வயசுலாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க எல்லாருமே. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும், இன்னும் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் நிறைய பேர் உணவு கொடுக்குறீங்க ஏன் ஃபோட்டோஸ்லாம் போட்டு விளம்பரத்தை எடுக்கிறீங்கன்னு எங்களை நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு கேட்குறவங்களெல்லாம் ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறேன், சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, செய்கிறவங்க செஞ்சிட்டே தான் இருப்பாங்க, சொல்கிறவங்க வந்து செய்ய மாட்டான் இந்த ஒரு விஷயத்தையும் சரிங்களா. நாங்கள் ஏன் ஃபோட்டோ போடுறோன்னா நாங்கள் ஃபோட்டோ போட்டு இருக்கிறவன் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த ஃபோட்டோஸை போடுறோம். யாரும் தவறாக நினைக்க வேணாம், இருக்கிறவங்க நம்ம ஃபோட்டோஸ் நாங்கள் ஏன் போடுறோன்னா இருக்கிறவங்க செய்யணும், அக்கம் பக்கத்தில் உதவி பண்ணணும், இருக்கிறவங்களுக்கு வச்சுட்டே இருக்காங்க அவங்களும் வந்து உதவி செய்யணும், 4 பேர் அதை பார்த்து 4 பேர் வரணும், மற்ற நடிகரோட ஃபேன்ஸும் அதுமாதிரி செய்யணுன்ற ஒரு உதாரணத்துக்கோசம் நாங்கள் இந்த விஷயம் ஃபோட்டோஸ் போடுறோம். எங்களுக்கு ஃபோட்டோ போட்டு விளம்பரம் தர ஆள்லாம் கிடையாது, நாங்கள் தளபதியோட பெயரை வச்சாவே எங்களுக்கு விளம்பரம் பெரிய விளம்பரம் தான், ஒரு பெரிய ஒரு மாசான ஒரு அவரோட கூட இருந்து ஒரு பெரிய மாசு தான் எங்களுக்கு. நல்ல கோரிக்கை வச்சிங்கன்னா அருமையான ஒரு விஷயம் இது. விஜய் அண்ணா வந்து ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லையும் பேசும்போது அந்த அரசியல் சம்மந்தமாக சில விஷயங்கள்லாம் பேசுவார், சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகள் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து எடுத்து இன்டைரக்டாக அவர் மாதிரி சொல்லுவார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவர் அரசியல் வருவாரா இல்லையான்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன நினைக்கிறீங்க சார், அரசியல் வருவாரா இல்லை? அதை பற்றி எல்லாமே தலைமை தான் முடிவு பண்ணணும், அவர் தான் முடிவு பண்ணணும். அதை பற்றி நான் பேச விரும்பல. அவர் ஒரு ஒரு விஷயம் பேசுகிற ஆடியோ லான்ச்சில் பேசுகிற விஷயம் எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும்,
பேசுகிற ஒரு ஒரு விஷயமும் ஒரு சின்ன குட்டி கதையும் எங்களுக்கு ஒரு வந்து ஒரு எனர்ஜியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களோட காலர் டோன் இருக்கு டோன் எல்லாமே தளபதி அந்த பேசின விதமாக தான் இருக்கும். எல்லாமே எங்களுக்கு இந்த வசனமாக தான் வச்சுருப்போம். அடுத்த நிமிஷம் நிச்சய இல்லாத வாழ்க்கை முடிஞ்ச வரையும் அனைவரும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டைலாக்லாம் எங்களுக்கு வந்து அது ஒரு காலத்தில் பாட்டு தான் வச்சுருந்துருப்போம் நாங்கள் அவரோட படத்தில் வர பாட்டு வச்சுருப்போம் காலர் டோன்லாம். இப்போ அவர் பேசின ஒரு தொடர்ந்து ஒரு 10 படத்தில் குட்டி கதைலாம் சொல்லியிருப்பாங்க கூலி படத்தில் இருந்து, அதோட குட்டி கதை தான் எங்களோட செல்லில் குட்டி ஸ்டோரியாக வச்சுருக்கோம் நாங்கள். நிறைய இடத்துல இந்த எம்ஜிஆர் விஜய் ரெண்டுமே வச்சிருக்காங்க. அதே போல இந்த நரிக்குறவைகள்லாம் இருக்காங்க, இந்த நரிக்குறவைகள்லாம் வந்து நடுவில் இப்போ நாங்கள் ஃபுட்டு கொடுத்துருந்தோம். அவங்க வந்து வெளியெல்லாம் போக முடியாது, அவங்கெல்லாம் வந்து ஒரு திருவிழா ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி விஷயம் சர்ச்சி திருவிழா இந்த மாதிரி விஷயம் போனால் தான் அந்த பாசி மணி ஊசி மணி விற்றா தான் அவங்களோட வாழ்வாதாரமே இந்த நிமிஷமே வாழ்வாதாரமே வேறு எங்கேயுமே அவங்களுக்கு வேலை கிடைக்காது. என்னோட அவங்களோட சொந்த தொழில் அந்த பாசி மணி ஊசி மணி இந்த கடைகள்லாம் போட்டு பண்ணால் தான் அவங்களுக்கு வாழ்வாதாரமே. அவங்களாம் ரொம்ப சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு போயிட்டு நாங்கள் ஒரு 500 கிலோ அரிசி காய்கறி பழங்கள் தர்பூசி இந்த மாதிரி விஷயம்லாம் போய் கொடுத்தோம். அவங்க போனவொடனே எவ்வளோ பேர் வந்து அங்கே கொடுத்தாங்க, எவ்வளோ கட்சி ரீதியாக வந்து கொடுத்தாங்க. நாங்கள் விஜய் சாரோட கொடி படத்தை போய் காமிச்ச உடனே ஒரு தம்பி ஓடியாந்து பச்சை கையில் குத்திருக்காங்க அதுவும் காட்டுறான். இன்னொரு அவங்க அப்பா வந்து எம்ஜிஆரோட பச்சை குத்தி அவர் வந்து காட்டுறாரு. இந்த மாதிரி பார்க்க சொல்ல ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் ஏதாச்சும் ஒரு பசின்ற ஒரு தருணத்தில் அங்கே போனோம். அங்கே போனால் இந்த மாதிரி ஒரு கூட்டம் ரொம்ப எங்களுக்கே கண்ணு கலங்கிடுச்சுன்னா பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த பொருளை வாங்கின விதம். அவங்க ஒன்றே ஒன்று கேட்டாங்க, எங்களுக்கு பிரியாணி என்ன கேட்டுங்க, பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. உடனடியாக மறுநாள் ஒரு 290 பேர் பிரியாணி அகிலன்ற ஒரு தம்பி ஒருத்தர்கிட்ட சொல்லி உடனடியாக அந்த ஏரியாவில் ஒரு 290 குடும்பங்களுக்கு பிரியாணியை போட்டோம். லைஃப்லலாம் இந்த மாதிரி விஷயம் மறக்க முடியாது. எவ்வளோ பேர் உதவி பண்ணியிருப்போம். அந்த நரிக்குறவைகளுக்கு வந்து நாங்கள் செஞ்ச விஷயம் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. ஃப்ளட்டு வர சொல்ல அந்த ஏரியாலாம் ஃபஸ்ட்டு அழிஞ்ச இடம் இந்த செம்பரம்பாக்கம் ஏரியில் வந்து ஃப்ளட்டு வர சொல்ல முதல்ல அந்த ஏரியாலாம் முழுன இடம். அந்த டைம்லேயே வந்து தளபதி வந்து செம்பரம் ஏரியில் முழுவ சொல்லுவோம் தளபதி அவர்கள் வந்து இது யாருக்கும் தெரியாது இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த டைமில் வந்து தளபதி அவர்கள் பாதிக்கப்பட்டவங்க முக்கியமான பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப ஃப்ளட்டு வந்தவங்க யாருன்னு விசாரித்து அவங்க குடும்பத்தெலாம் கூப்பிட்டு தளபதி அவர்கள் 10,000 நிதி கொடுத்தாரு. ஸோ விஜய் சார் வந்து அவர் இருக்கிற பிஸி ஸ்கெடியூலில் எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஸோ அவர் மூலமாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக. ஒரு எல்லாருமே யோசிப்பாங்கண்ணா இவர் நடிக்கிறது நடிச்சிட்டு போகிறாரு நமக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் உடச்சி ஒரு ரசிகர் மன்றமும் கிரியேட் பண்ணி அவர் பேரில் நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்க. ஒரு தலைவன்ற ஒரு பேர் இருக்கணும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் எடுத்து பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. உங்கள் பணியும் மேலும் மேலும் தொடரணும் கண்டிப்பாக. இந்தியாக்கள் சார்பாக வாழ்த்துக்கள். தளபதி விஜயண்ணா அவர்களுக்கு பிறந்த வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்கணும் நான் லைஃப்பில். நீங்களும் சரி குடும்பத்தில் அனைவரும் சரி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். நீ வரும் காலங்களில் உங்களோட நாங்கள் பயணிக்க எல்லாம் வள இறைவனை வேண்டுகிறோம். ஹாப்பி பர்த்டே விஜயண்ணா. வெளியே போயிட்டு வந்த உடனே US சன் டான் ரிமூவரால வாஷ் பண்ணு. இது ஸ்கின் டீப்பா கிளென்ஸ் பண்ணி தூசி அழுக்கு அதோட சன் டானையும் எடுத்துரும். ஸ்கின் அப்படியே பளபளப்பாவே இருக்கும். US இன்ஸ்டன்ட் சன் டான் ரிமூவர். ஃபாதர்ஸ் டேவை வார்த்தாவுடன் கொண்டாடுங்கள். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ப்ராம்ப்ட்க்கு ஏற்றவாறு உங்கள் வாய்ஸை பதிவு செய்யுங்கள்.